உங்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். வணக்கம் வணக்கம். ராபர்ட் கொஞ்சம் பார்ப்பீங்க. ஆக்சுவலி இவர் மாஸ்டர் சொல்கிறதோட என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். சின்ன வயசு ஒன்றா தான் ஒரு இருப்போம், ஒன்றா தான் சுற்றுவோம், எல்லாம் பண்ணிட்டு அட்டகாசம் பண்ணுறேன். ஆனால் டைட்டிலுக்கு எதுமாதிரி பேர் வச்சுருக்காங்க. அராத்து தான் இவர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தூங்கிட்டு இருப்பேன், வீட்டுக்கு வருவான், கபடி திறப்பான், எல்லாம் ஷர்ட்டு கிட்ட என்ன எதோ எதோ போட்டு போயிட்டே இருப்பான். யார் எதுவுமே கேட்க மாட்டாங்க. வீட்டில் எங்கள் வீட்டில் நான் விட இவன் செல்லப்பல. அது எங்கள் பாட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உனக்கு. நீங்களே கலர் ட்ரெஸ் போட்டு சுற்றுறது லாக்கி, நாங்கள் இன்னும் அதான் போட்டு சுற்றிட்டு வேணுடா. இவன் பிளாக் அண்ட் பிளாக் போட்டு சொல்லு எங்கிட்ட ஒரு வார்த்தை. சரி ஓகே. இந்த டீம் கென்டர் டீமுக்கு ஆல் தி பெஸ்ட். சூப்பராக பண்ணும். சரியா? தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ட்ரெய்லரில் சாங்ஸ் பார்த்தோம், அண்ட் வசனங்கள், அந்த ரொம்ப கான்ட்ரவர்சி வசனங்கள் பற்றி கேள்விகள் ஏதாவது கேட்கணும்னா நீங்கள் இவரை தான் கேட்கணும். ஏன்னா இந்த திரைப்படத்தில் அறிமுகம்னு சொல்லலாம், ஆக்டராகவும் சரி, அதே சமயத்தில் வசனங்களும் எழுதியிருக்காங்க, பாடல்களும் எழுதியிருக்காங்க. விஜய் கார்த்திகேயன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கம். கேமராமேன் சார் போகும்போதே சொல்கிறாரு, தயவு செஞ்சு ரொம்ப பேசுகிறாத, எல்லாருமே நிறையா பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அராத்து இசை வெளியீட்டு விழா. ஸோ முத மாஸ்டர் எப்படி பார்த்தோன்னா, இந்த படத்தில் ஒரு நாலு முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ், ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு ஜிம் ட்ரைனர், ஒரு ஐடி. இந்த நாலாவது கேரக்டர் மட்டும் எவனுமே கிடைக்கல போல, சிக்கலை. ஏன்னா குடியாரன் கேரக்டர் எவன்டா சிக்குவான் போது அந்த மிச்சமான கேரக்டர் மிஞ்சது எனக்கு தான் கொடுத்துருக்காரு. ஸோ ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன கதாபாத்திரமாக தான் ஆரம்பிச்சது. போ போ என்ன ஒரு இணை இயக்குனராகவோ, ஒரு வசன கர்த்தாவோ, ஒரு ட்ரெய்லரில் வர தீம் சாங், ஒரு லிரிக்கலாகவோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ராபர்ட் மாஸ்டருக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ கேமராமேன் சாரை பற்றி சொல்லணும்னா, தன் குடும்பத்தை சுமக்க கூட மாட்டார். அவங்க எப்படியோ போனானப்பா, நம்ம கேமராவை தோளில் சுமந்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்துடுவார். ஸோ கடினமான ஒரு உழைப்பாளி. ஸோ அடுத்தது நம்ம மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா. ஸோ அண்ணனை வந்து ஸ்ரீகாந்த் தேவான்னு சொல்கிறத விட ஸ்ரீகாந்தம் தேவான்னு சொல்லலாம். ஸோ ஒரு மேக்னட்டிக் ஃபோர்ஸ், அவரோட ஆஃபீஸ் உள்ள போனாலே போதும் டங்கு டக்கரா டங்கு டக்கரா தான் இருக்கும். ஸோ வந்து குத்து பீட்டில் வந்து எக்ஸ்பர்ட் அண்ணன். அண்ணனுக்கு வந்து ஒரு ஃபோக் மாஸ்டரோன்னு ஒரு டைட்டிலே கொடுக்கலாம். ஸோ அண்ணன் வந்து மியூசிக் போட ஆரம்பித்தா செத்து போனோம் போனோம் கூட நினச்சாடும், அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான ஒரு மியூசிக் போடுவார். ஸோ என்னோட ஒரு லிரிக்கலை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீகாந்த் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அடுத்தது ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். ஸோ நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த படத்தோட ரெண்டு ஸ்டண்ட் டைரக்டர்ஸ், ஒருத்தர் வந்து டேஞ்சர் மணி, ரோபோ சங்கர் அண்ணன் சொல்கிற மாதிரி தான், டேஞ்சர் மணி பேர் தான் பயங்கரமாக இருக்கும், ஆனால் ஃபைட்லாம் ரொம்ப சேஃபாக பண்ணுவார். இன்னொருத்தர் நம்ம ஜாக்வார் தங்கத்தோட சன் விஜய் ஜாக்வார். ஸோ ஜாக்வார்னாலே புலி. ஸோ சாரோட சன்னுன்னு சொல்லும்போது ஃபைட்டு எப்படி இருக்குன்னு சொல்லவே தேவையில்லை. ஸோ மிக அற்புதமாக இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லலாம். அவர் வந்து சண்டை பயங்கரமாக போடுவார் நம்ம ஜாக்வார் தங்கம் சார், ஆனால் நம்ம டேஞ்சர் மணி அண்ணன் சண்டையே பயங்கரமாக போடுவார். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ கடைசியாக ஒருத்தரை பற்றி நான் பேசியே ஆகணும். அது ஒரு சின்ன ஒரு கதை, நான் கேள்விப்பட்டது, எனக்கு என் அப்பா எல்லாம் சொன்னது, ரீசெண்டாக இப்போ யூடியூப்பில் கூட பார்த்துருப்போம். ஸோ ஒரு நடிகர் முதல் ஒரு படம் இயக்குறாரு. ஸோ அந்த படத்துக்கு வந்து வில்லனோட இன்ட்ரடக்ஷன் ஷாட்டுக்கு விழுப்புரம் தாண்டி ஒரு 25 கிலோமீட்டரில் ஒரு பிரம்மாண்ட செட்டு போடுறாங்க. அம்பாசிடர் காரில் போயிட்டுருக்காரு, விழுப்புரம் தாண்டி அந்த ஒரு இடத்துல கார் ரிப்பேர் ஆகுது. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் பசிக்குது அப்படின்னு சொன்னால், உதவியாளர் போயிட்டு ஒரு ரோட்டுக்கடலில் ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க. ஸோ வேர்க்கடலையும் சுண்டலும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ தொடர்ந்து அந்த ஒரு வாரம் ஷூட்டிங் போகும்போது, ஒரு 8:30 மணிக்கு ஷூட்டிங் போனோன்னா 7:30 மணிக்கே கிளம்பிடுறாரு அந்த வேர்க்கடலையும் சுண்டலும் சாப்பிட்ணுன்னு. ஒரு நாள் அந்த பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ உதவியாளர் போயிட்டு, என்னம்மா இன்றைக்கி செய்யலையா, எங்கள் ஐயா கேட்குறாரு, எங்கள் ஐயாவுக்கு தந்தையாக ஆகணுமே அப்படின்னு. யாருப்பா அவங்க ஐயா, ஒரு 10 நிமிஷம் இருப்பா, செஞ்சு தந்துற அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு தந்துட்டாங்க. சரி ஐயா ஐயான்னு சொல்கிறேன், டெய்லியும் வராரு, வந்து 7:30 மணிக்கு வந்துடுறீங்க, யார் தான் உங்கள் ஐயா அப்படின்னு சொல்லும் போது, அந்த உதவியாளர் சொன்னார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு. ஸோ த மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி. அந்த படம் வந்து உலகம் சுற்றும் வாலிபன். அந்த படம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால நடுவில் நிறுத்தப்பட்டது. திருப்பி அந்த படத்தை ரீஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டைம் போயிட்டுருக்கும் போது, இந்த பாட்டிக்கு நியூஸ் எப்படியோ போயிருக்கு. ஸோ ஐயோ நம்ம தலைவர் படம் பாதியில் இதாகிடுச்சா அப்படின்னு. ஸோ தான் உண்டியில் சேர்த்து வச்ச அந்த 1600 காசை ராமாவோட தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்து தலைவர் கையில் கொடுத்தாங்க. அப்போ தலைவர் கண் கலங்கி கட்டி பிடிச்ச சொன்னார், எம்மா உன்ன மாதிரி இருக்கும் போது எனக்கு என்னம்மா கவலை, இந்த படம் பாருமா எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிகரமாக அந்த படம் வந்துச்சு. ஸோ எம்ஜிஆர் ஐயாவை வந்து நம்ம மறந்துட்டோன்னு வருத்தப்படுறதோட, உருவமாக தான் இல்லை, உள்ளமாக வந்து இங்கே தான் உட்காந்துருக்காரு நம்ம ஜூனியர் எம்ஜிஆர் ஐயா. ஸோ
எனக்கு ஜூனியர் எம்ஜிஆர் அண்ணன் வந்து ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணன் தான். ஏன்னா நிறைய சண்டைலாம் இருக்கும், எங்கள் அப்பாலாம் வந்து வேற லெவலில் உள்ள சண்டைலாம் போட்டிருக்காரு. ஸோ ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணன் தான். ஸோ உரிமையோடு எல்லாமே பேசுவோம். ஸோ இறுதியாக இந்த படத்தோட டைரக்டர் ஹீரோ ராபர்ட் மாஸ்டர் பற்றி ஒரு சில வரிகள். நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்க்கை உன் கையில்னு, ராபர்ட் மாஸ்டர் மட்டும் வாழ்க்கை அவரோட காலில் இருக்குதுங்க. அவர் ஆடி ஆடியே ஜெயிச்சிட்டாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெயிச்சிட்டாரு திமிரில் ஆடுறாருன்னு, அவர் திமிரை ஆடினதுனால தாங்க இன்னைக்கு ஜெயிச்சு இந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு. ஸோ இன்னொன்று சொல்லணும்னா வந்து ரா பட் இல்லை, அது தமிழ் சினிமாவில் அடுத்து பாய போகிற ஜெட்டு. ஸோ வாழ்த்துக்கள் மாஸ்டர், இந்த படம் வெற்றி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மேடையில் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும், டிசைனர்ஸ், லிரிக்கல் வீடியோ பண்ணவங்க, ஸோ ஆர்ட் டைரக்டர், ஸோ அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச். ஜீவன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்காங்க, வாழ்த்துரை கூற அழைக்கிறேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம், அண்ணன் ராதாரவி உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளையும் வணங்குகிறேன். மற்றும் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நட்பு உள்ளங்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராபர்ட் மாஸ்டரை பற்றி நான் சொல்லணும்னா, நானும் அவரும் ஒரு படத்தில் வந்து ஒரு அவுடோரில் போய் ஒரே ரூமில் ஒரு தங்க வேண்டியிருந்தது. அப்போ வந்து நிறைய விஷயம், அப்போ அவர் டான்ஸ் கொரியோகிராஃபர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ பழகுனது தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே வர அவர் அவரோட வளர்ச்சியை வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ வந்து ஒன்றுமே தெரியாத பையன் மாதிரி பேசிகிட்டு இருந்தார். ஒன்றுமே தெரியாதுன்னா டான்ஸ் தவிர எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அவருக்குள்ளே என்னென்னலாம் இருந்ததுன்னு அடுத்தடுத்த பரிணாமங்கள் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த அராத்து அப்படி அந்த டைட்டில் கேட்டோடனே தெரிஞ்சது இது வந்து ஒரு பசங்களுக்கான படமாக இருக்கே அப்படின்ட்டு. அது படமாக ட்ரெய்லராக பார்க்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பசங்களுக்கான படமாக தான் இருக்குது. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ப்ளஸ் வந்து இந்த விழாவோட நாயகன் சகோதரர் வந்து ஸ்ரீகாந்த் தேவா, அவர் சொல்லவே தேவையில்லை. அவர் படங்களை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வந்து இந்த ரோபோ சங்கர் சொல்லிட்டு போயிட்டார், அந்த பாட்டு வந்து நாற்காலிக்கு நாலு கால் தான், முக்காலிக்கு மூணு கால். அந்த சாங்கை வந்து இப்போ எவர் கிரீனாக அந்த எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்கலாம். வந்து நீ ஒரு குத்து பாட்டுனாலே அந்த பாட்டை எப்போவுமே சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு பாட்டை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவே ஆடி போச்சுடா அந்த தமிழனோட மூளையை பார்த்து, அப்துல் கா மூளையை பார்த்துன்னு சொல்லும்போது, இதில் வந்து எல்லாமே சொல்லணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அது பிரியாணின்னு சொன்ன மாதிரி உண்மையிலே அது பிரியாணியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் சொல்லலாம். அதாவது பசங்கன்னா அவங்க வந்து பொறுப்பு இல்லாமல் அது மட்டும்தான் ஆடுவாங்க, இல்லை சண்டை மட்டும்தான் போடுவாங்க, இது மட்டும்தான் தாண்டி தன்னோட எல்லா இதையும் வெளியில் கொண்டு வரணும், நம்மளோட பெருமையெல்லாம் சொல்லணும், ஒரு விவசாயியை பற்றியே சொல்லணும், தமிழோட மூளையை பற்றி சொல்லணும் அப்படின்னு அந்தளவுக்கு சிந்திக்கிறாங்க இந்த பசங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கணும்னு நான் இந்த ஊடகத்துக்கிட்ட கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் நல்ல வெற்றியை கொடுக்கும் நம்பிக்கையோட ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அராத்து மாஸ்டரின் அன்பான அப்பா ராபர்ட் மாஸ்டரோட ஃபாதர் ஆண்டனி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராபர்ட் சின்ன வயசுலேருந்த எல்லாமே கற்றுக் கொடுத்தேன். எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட். நான் எம்ஜிஆர் ரசிகன். எம்ஜிஆருடைய படத்தில் ஃபைட்டு டான்ஸ் இதெல்லாம் பார்த்து நான் ஃபைட்டிங் மாஸ்டர் ஆனேன், டான்ஸ் மாஸ்டர் ஆனேன். அதே மாதிரி பையனை கொண்டு வரணும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா அவன் என்ன ரொம்ப அழகாக இருக்கான், அதனால் சரி ஓகே இவனை ஹீரோ ஆக்கிட்டோம் அப்படின்னு ஃபஸ்ட்டுலேருந்தே அவனை, நீ ஹீரோ ஆகடா நல்லா இருக்கடா அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்த சைக்கிள், குதிரை ஓட்டுறது, கார் ஓட்டுறது, பைக்கு. கார் ஒரே ஒரு இடம் தான், வண்டி எடுத்து இங்கேருந்து யூனியனுக்கு போகிறேன், வடபள்ளியிலேருந்து டி நகர் எங்கள் யூனியன். அவன் கூட அப்பா எனக்கு சொல்லி கொடுப்பான்னான், காரை கூடியே ஓட்டி போனான். அவ்வளோதான், சின்ன வயசு, ஒரு 11-12 வயசு இருக்கும், அவ்வளோதான். வருது அப்பா ஏற்ற கொடுக்கப்பா நானே ஓட்டுறேன்னா, அந்தளவுக்கு பிக்கப் அப்படியே ஓட்டிட்டு அவனே வந்துட்டான். அப்படி நான் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்ச் பண்ணிடுவான். உடற்பயிற்சி பண்ணடா, எம்ஜிஆர் இந்த வயசான கூட இன்னைக்கும் துள்ளி, எம்ஜிஆர் எல்லா நடிகரும் வராங்க, பட் எம்ஜிஆர் துள்ளி துள்ளி அந்த 60 வயசும் துள்ளி துள்ளி ஆடுறது சொந்தமாக உடற்கட்டோடு இருந்த காரணம் அந்த உடற்பயிற்சி தான்.
யாராவது நீ உடற்பயிற்சி பண்ணணும், நீ என்ன பண்ணு தெரியாது, ஆனால் உடற்பயிற்சி விட்டு விடக்கூடாது. அப்படியே அவனை காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுப்பிடுவேன், எழுப்பி அவனுக்கு உடற்பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுப்பேன், எக்ஸசைஸ் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. அதை இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிக்கிறாங்க. அவன் வந்து இப்போ உடம்பு ஒரு படத்துக்கு வேணும், இதுக்கு முன்னாடி ஒரு படம், அந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு தொம்மையாக உடம்பு வேணும்னு சொல்லி உடனே உடம்பே கொஞ்சம் தின்னு ரெஸ்ட் எடுத்து 1 மாதத்தை எடுத்துகிட்டு தொப்பையும் தொந்தியுமே வந்தாச்சு. அது படம்லாம் முடிச்சுன்னு அவர் டைரக்டர் என்னுடைய பெரிய பையன் மனோஜ் இருக்காரு, அவர் தான் டைரக்ஷன். அவர் டே உனக்கு 1.5 மாதம் கொடுக்குறேன், பழையபடி உங்களுடைய உடற்கட்டு அந்த எக்ஸஸ் பாடி ஃபுல்லாக கட்டோடு வரண்டான்னு. சரின்னு அந்த 1.5 மாதம் ஃபுல்லாக எக்ஸஸ் பண்ணி பாடியை அப்படியே ஸ்லிம்பாக கொண்டு வந்துட்டாங்க. வந்து அப்புறம் அந்த பாதி செகண்ட் ஹாஃப்லேருந்து அந்த பாடி பில்டராக அந்த பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி என்ன சொன்னால் முயற்சி பண்ணால் வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ராபர்ட்டுக்கு இருக்குது. அதனால் உங்களுடைய அத்தனை ஒத்துழைப்பும் கொடுத்து அவன் வெற்றி அடையணும், உங்களுடைய எண்ணங்கள் அவருக்காக இந்த படம் வெற்றி அடையணும் சொல்லி நீங்கள் அனைவரும் நினைத்தா, நீங்கள் ஒருத்தர் நினச்சா அது 1000 பேர் நினச்ச மாதிரி, அப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சி அவர் படம் இந்த படம் வெற்றி அடையணும் சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், ஆக்டர் திரு ஏ வெங்கடேஷ் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரு ராதாரவி அவர்கள், மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு வெள்ளந்திய மனிதர் அவருக்கும், மற்றும் ராபர்ட் மாஸ்டர், படத்தோட டைரக்டர் ஹீரோ ஜாக்கோர் தங்க மாஸ்டர், அப்புறம் விழா நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா, மாஸ்டர் மகேந்திரன் வந்து என் படத்தில் குழந்தை நட்சத்திரம் நடிச்சிருக்காரு, அவர் விரைவில் மிகப்பெரிய ஒரு ஹீரோ வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் நீலமராணி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். படம் அராத்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க மாஸ்டர் வந்து அராத்து அப்படிங்கிறது, அது உண்மைதான். நான் மாஸ்டர் கூட என் படங்களுக்கெல்லாம் அவர் பாட்டு பண்ணியிருக்காரு. நிறைய குத்துப்பாட்டு சிம்பு படங்களுக்கு அவர் தான் எனக்கு சிலம்பரசம் மூலமாக தான் அவர் மாஸ்டராக எனக்கு அறிமுகமானார். அவர் தான் மாஸ்டராக வேணும், ராபர்ட் தான் மாஸ்டராக வேணும் என்று ரொம்ப கம்பல் பண்ணார். அது வரைக்கும் எனக்கு அவரை தெரியாது. அப்புறம் வந்ததுக்கப்புறம் மாஸ்டர் ரொம்ப ஃப்ரெண்டி ஆகி ரொம்ப ஒரு, அவங்க அப்பா சொன்ன மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு மாஸ்டர். சாங்ஸ் பார்க்கும்போது நினச்சேன், என்ன இவர் எப்போ பார்த்தாலும் க்ரௌண்டில் ஒரு மூமெண்ட் போடுவார் காணுமேன்னு நினச்சேன், கரெக்டாக வந்துருச்சு. அவரே அதை சூப்பராக பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக மாஸ்டருக்கு அதுதான் ஸ்பெஷல், ஒரு க்ரௌண்டுக்குள்ளே வச்சு மூமெண்ட் பண்ணுவார். அப்படி இந்த படத்தில் சாங்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோகிராஃபி விஜய் நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாருமே சொல்லிட்டாங்க அவர் எப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு. உண்மையை சொல்லப்போனால் ஸ்ரீகாந்த் தேவா நல்ல மெலடி போடுவார், அழகான மெலடி போடக்கூடிய அவர் மியூசிக் டைரக்டர். அவரை வந்து இந்த மாதிரி குத்துக்கு கெடுத்ததில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது. இப்போல்லாம் அவர்கிட்ட போனால் ஸ்ரீகாந்த் தயவுசெய்து இருக்கிறது குத்துன்னே நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் மெலடியிலேருந்து வருவோமே அப்படிவேன். அவர் நான் போனாலே அங்கே டக்க டக்கடா இந்த ஒரு சொன்னார் அவர் மாதிரி குத்துக்கு ரெடியாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்தோடைய பெர்மிஷனில் நான் சொல்கிறேன். அந்த போட்டு தாக்குன்னு ஒரு சாங் வந்து அவர் எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. நான் சொன்னேன் ஸ்ரீகாந்த் டியூன் ஹிட் ஆகணும், நிறைய பார்ட்டியில் அந்த சாங்கை போடணும், அந்த மாதிரி சாங் போடுங்க அப்படின்னு. நான் போயிட்டு வந்த உடனே கம்போஸ் பண்ணி வச்சுருந்தாரு, அதுதான் போட்டு தாக்கு. ஸ்ரீகாந்த் சூப்பராக இருக்குது அப்படின்னோன்னு, இல்லை சார் இது எம்எஸ்சி டியூன் அப்படின்னாரு. என்னது எம்எஸ்சி டியூனா அப்படின்னா, ஆமாம், போட்டு தாக்கு வர ஒரு புறா, போட்டு தாக்கு வங்க கடல் ஏறான்னு வரும் அப்படியே சொன்னார். அது என்ன பாட்டு, சரி அவளுக்கு என்ன அழகிய முகம், அவளுக்கு என்ன போட்டு தாக்கு வர ஒரு புறானு. அந்த அளவுக்கு நமக்கே தெரியாத அளவுக்கு அவர் வந்து நிறைய விஷயங்கள் குத்து சாங்கிலையும் பண்ணுவார், மெலோடியிலையும் பண்ணுவார். அவர் இந்த படத்தில் பாட்டுகள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. மாஸ்டர் உண்மையோர் கேட்டார், உண்மையிலே சாங்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, கொம்பு வச்ச சிங்கம் உண்மையிலே ரொம்ப குத்து சாங்லையும் வெரைட்டி சாங் அந்த சாங். அதுக்கு அந்த பாராட்டுகள். பணம் சம்பாதிக்கிறோமோ புகழ் சம்பாதிக்கமோ இல்லை, நண்பர்கள் சம்பாதிக்கிறது மிகப்பெரிய விஷயம். ராபர்ட் மாஸ்டர் அது உங்களுக்கு பெரிய வரம் மாஸ்டர். இவ்வளோ பேர் இங்கே வந்து நிற்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். நானும் அந்த நட்புக்காக தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். இப்படி நட்பின் ஆசீர்வாதத்தில் இந்த படம் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ராபர்ட் மாஸ்டர் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
நிறைய பேர் இவங்க ஃபேமிலிக்கு அந்த அன்பை கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி நம்ம எல்லாருக்கும் இதய தெய்வமா என்றைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வீட்டிலிருந்து இந்த ஒரு அழகான படத்துல மட்டும் இல்லாம குறவன் அப்படிங்கிற ஒரு படத்திலையும் காத்திட்டு இருக்காரு ஜூனியர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் வந்து படத்துக்கு வரத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. நானும் படத்துக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ சீரியல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆட்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் வந்து ஆசை நான் வந்து படத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு. ஸோ 11th ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை படிச்சுட்டோம், படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுக்காகவே படித்தேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வேறு ஒருத்துக்காகவும் படித்தேன். ஏன்னா என் ஒய்ஃப் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நான் அவளை கல்யாணம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் படித்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ உன் ஒய்ஃப் கிட்ட பெர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் நீ படத்துக்கு போ அப்படின்னாங்க. ஸோ அதுக்காகவே எம்எஸ் எல்லாத்தையும் முடிச்சு அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே இது நம்ம கப் ஆஃப் டீ கிடையாது அப்படின்னு சொல்லி திருப்பியும் சினி இண்டஸ்ட்ரிக்கே சென்னைக்கே வந்துட்டேன் நான் மெல்பர்ன்லேருந்து. ஸோ வந்ததுலேருந்து ஒரு 3-4 இயர்ஸ் நிறைய இடத்துல தேடி கஷ்டப்பட்டு எல்லார மாதிரியும் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் யூஸ் பண்ணாமல் என்னோட திறமையே வச்சு நிறைய ஆடிஷன் போய் எல்லாம் பண்ணேன். ஸோ அப்போ வந்து ஸோ அதுக்கு வந்து என் ஃபேமிலி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப வெயிட் பண்ணி மேலே வருவேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க, எஸ்பெஷலி மை மாம் அண்ட் மை ஒய்ஃப். ஸோ அதனால் இப்போது ஃபஸ்ட்டு வந்தபோது எனக்கு ராபர்ட் மாஸ்டர் வந்து எப்படி அறிமுகம் ஆனார்னா வந்து இவன் கிஷோர் நானும் வந்து அப்பப்போ வந்து நைட் வந்து ஸ்னூக்கர் விளாடுவோம். விஜய் கார்த்திகா இல்லை வினீத்து இல்லை விஜய் கார்த்திக்னு வச்சுக்கிறாரு. நான் ஆக்சுவலாக கிஷோர் தான் கூப்பிடுவேன். அப்போ நான் கேட்டேன் நான் விஜய் கார்த்திக் என்ன விஜய் ஃபேன் அப்படின்னா. ஸோ அதனால் விஜய் கார்த்திக் வச்சுருக்கேன் அப்படின்னா. ஸோ நான் எனக்கு எப்பவுமே கிஷோர் தான். ஸோ நாங்கள் விளாண்டுக்கும் போது அப்போது மாஸ்டர் வந்து ஒரு வாட்டி வந்தார். வந்தபோது சொன்னார், இந்த மாதிரி ப்ரோ நீங்கள் வில்லனாக பண்ணுறீங்களா அப்படின்னு. மாஸ்டர் சத்தியம் நான் பண்ணுறேன் மாஸ்டர் உங்கள் படத்தில் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி படத்தில் வந்து மாஸ்டர் கொடுத்த சான்ஸ் தான். ஸோ அதில் தான் வில்லனாக பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த படம். 2 இயர்ஸ் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அபவுட் கேமராமேன், அவரு நான் நாங்கள் கஷ்டப்பட்டவர்களுக்கு அவர் கஷ்டப்படலை. ஏன்னா அவருக்கு எதுவுமே நாங்கள் கொடுக்கல. எங்கள் சித்தப்பாக்கு வந்து ஆக்சுவலாக சாரி மாப்பி இல்லை நாங்கள் அவரை வந்து மாப்பியும் தான் கொடுவோம். ஏன்னா அவர் எங்கள் வயசு மாதிரியே ட்ரீட் பண்ணுவோம். அவருக்கு வயசு அதிகமாக இருந்தாலும் ஸோ அதனால் வந்து மாப்பின் தான் கூப்பிட சொல்லுவார். அதனால் மாப்பின் தான் கூப்பிட்டுருப்போம். ஸோ அவருக்கு வந்து ஒரு கார் ஷாட் ஒன்று வந்துச்சு. டீசரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கார் ஷாட்டு. ஸோ அந்த கார் ஷாட் வந்து என் காரில் வந்து நான் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ நான் சும்மாவே வேகமாக தான் ஓட்டுவேன். ஸோ இவர் வந்து கேமராவில் வந்து அந்த கிம்பல்லாம் கேட்டார். அதெல்லாம் கொடுக்க முடியாது நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கையிலேயே பிடிக்க வச்சிட்டோம். டயர் சீட்லேருந்து உள்ளே என்ட்ரி பாஸ் ஷாட்டு அங்கே வந்து ஸ்கிட் அடித்து நிற்கும். அப்போது ராபர்ட் மாஸ்டர் வருவார். ஸோ அதை எடுக்கிறதுக்கு வந்து மெயின் ரோட்லேருந்து அவர் வந்து எண்டோவரில் தொங்க வச்சிட்டோம். ஒரு கையில் இப்படி தொங்கிட்டுருக்காரு, ஒரு கையில் வந்து கேமரா வச்சிட்ருக்காரு. கேமரா வச்சு எடுத்துருக்காரு. அவர் அப்போயே முடிவு பண்ணிட்டார். அப்போயே எங்கள் தாத்தா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னாரு அவர் ஓட்டும் போது. ஸோ அவ்வளோ அவர் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த படத்துக்காக. இன்னொன்று சொல்ல போனோம்னா வந்து ஸ்ரீகாந்தேவண்ணை வந்து எனக்கு இன்னொரு படம் பண்ணிகிட்ருந்தார். ஸோ அப்போது அராத்தும் அவர் தான் பண்ணிகிட்ருந்தார். ஸோ அவர் ஆக்சுவலாக வந்து நான் எதுவுமே பேச முடியாது. ஆனால் ப்ரொடியூசரே வந்து கோ ப்ரொடியூசர் அவரே எல்லாமே சொல்லிட்டார். என்ன பேசுறதுன்னு தெரில. ஆக்சுவலாக ஒரு ஒருத்தர் பற்றி என்னென்ன பேசுறதுன்னு தெரில. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகாந்தேவா சார் வந்து எப்பவுமே வந்து ஃபோன் எடுத்தால் வெற்றி வெற்றி வெற்றின்னு தான் சொல்லிட்டு இருப்பார். இப்போ கூட ஹீரோ வெற்றி 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 அப்படின்னு அவர் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு. நான் வேறு ஏதாவது படத்துக்கு மாஸ்டர் நான் இந்த மாதிரி இது பண்ணோம், மியூசிக் பண்ணோம் அப்படின்னா ஓ பண்ணிடலாம் மாஸ்டர், ஒன்றும் பிரச்சனை கிடையாது பண்ணிடலாம். அவர் எல்லாரையும் மாஸ்டர் தான் கூட நானும் அது அவர்கிட்ட பேசி பேசி அவரையும் மாஸ்டர் தான் கூப்பிட்டுருக்குறேன். ஸோ அவர் மியூசிக் மாஸ்டர்னால மாஸ்டர்னு கூப்பிட்றேன் நினைக்கிறேன். ஸோ அதுதான் இங்கே இருக்கிற உட்காந்துருக்கவங்க எல்லாருமே வந்து என்னோட ரொம்ப பெரிய ஆளுங்க. வெங்கடேஷன் எல்லாம் வந்து எனக்கு எப்படி இன்ட்ரோ அப்படின்னா வந்து இந்த
தமிழ்நாடு திரைப்பட சங்கம் அந்த எலெக்ஷன் வச்ச போது அண்ணன் வந்து லைன்ல நின்றுந்தார். அண்ணன் நீங்க என்ன நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறுக்கோயிலாம் கூட்டு போய் அந்த சைடு போய் லைன்ல கொஞ்சம் சீக்கிரமா ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாரா அண்ணன் அப்படின்னு. ஸோ ஜாகவர் தங்கம் சார் வந்து எப்போ நாங்க டைட்டிலுக்கு போனாலும் வந்து வரவேற்பு வந்து உங்களுக்கு உங்களுக்கு இல்லாத டைட்டிலா நாங்க உங்களுக்கு கொடுக்கறதோட என்ன வேலை அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்துருவாரு. அதே மாதிரி ராதா ரவி அங்கிள் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான், நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி தான். ஸோ வெளில பேசுகிற மாதிரி அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவர் எப்பவுமே அவர் நிறைய வாட்டி வீட்டுக்கு வந்திருக்காரு. எங்கள் அப்பா இறந்த போது கூட அவர் வீட்டுக்கு வந்தார். ஸோ அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர்கிட்டருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கோம் நாங்கள். ஸோ தேங்க்யூ சார் எங்கள் அராத்து படத்துக்கு வந்ததுக்கு. அண்ட் இந்த படத்தோட மொத்த கஷ்டப்பட்டதே வந்து ராபர்ட் மாஸ்டர் தான். ஸோ ராபர்ட் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த பற்றும் எல்லாமே வந்து அவர் கொடுத்தது தான். அண்ட் இந்த படத்துக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் மீடியா பீப்புள் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு எனக்கு நிறைய தெரியும். ஏன்னா என்னோடய இன்டர்வியூஸ் என்னோடய இதுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிங்கன்னு தெரியும். அண்ட் இந்த படத்துக்கு நீங்கள் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும். அண்ட் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா 1992லேருந்து ஆரம்பித்து 2019 வரைக்குமே சரி ஷீஸ் அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தை நட்சத்திரமாக தேவர் மகனில் அறிமுகமானாங்க. அண்ட் அவங்களோட ஜேர்னி அவ்வளோ அழகான ஜேர்னி, எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அதாவது சில்வர் ஸ்க்ரீன் ஆகட்டும் சரி, அது டெலிவிஷன் ஆகட்டும் சரி, எல்லா இடத்துலையுமே ராஜ்யம் பண்ணக்கூடியவங்க. எந்த ரோல்னாலும் பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க. அண்ட் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற விருதுகள் மட்டும் இல்லாமல் இப்போது ஹீரோயினாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அராத்து திரைப்படத்தின் ஹீரோயின் நீலிமா ராணி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். தாமதமாக வந்ததுக்கு முதல்ல மன்னிக்கணும். இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, வாட் எவர் ஹேப்பன்ஸ் ட்ரெஸ் அப் ஷோ அப் அண்ட் நெவர் கிவ் அப் அப்படிங்கிறது. அதுக்கான ஒரு முழு உருவமாக இங்கே உட்காந்துட்ருக்கிறது வந்து ராபர்ட் மாஸ்டர் தான். ஹீ கேன் நெவர் கிவ் அப் இன் ஹிஸ் லைஃப். அது அவர் கூடவே இருக்கிற அவங்களுடைய மிஸ்ஸஸ் ராபர்ட்க்கு அவங்க ஃபேமிலிக்கு நல்லாவே தெரியும். இந்த படம் என்கிட்ட வந்து கேட்கும்பொழுது ஐ வாஸ் எ பிட் ஸ்கேர்டு, என்னண்ணா நீங்கள் என்கிட்ட வந்து இப்படி ஒரு கேரக்டருக்கு கேட்குறீங்க, டு யூ ரியலி வாண்ட் மீ டு ப்ளே திஸ் அப்படின்னு. இல்லைம்மா, எங்கள் எல்லாருக்குமே வந்து நீ மட்டும்தான் எங்களுக்கு அந்த ஒரு கதாபாத்திரத்தில் தெரிஞ்ச, வேறு யாருமே எங்களுக்கு தோணலை. ஸோ எங்களுக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது, நீ பண்ணியே ஆகணும். அது வந்து லிட்ரலி ஒரு அது அவ்வளோதான் டாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. சாங் கேட்டதுக்கப்புறம் தான் ஸ்ரீகாந்த் தேவா சாருடைய சாங்ஸில் இதுவும் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. சாரி, தேங்க்யூ. ஸோ அவருடைய இன்ட்ரடக்ஷன் சாங்கும் சரி, அதை பற்றி நிறைய பேர் இங்கே மேடையில் சொல்லியிருக்காங்க. அமேசிங் நம்பர்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்துடைய இன்னொரு ஹீரோன்னு தான் சொல்லணும், வில்லன் கிடையாது, ராமச்சந்திரன். இவங்க ரெண்டு பேருமே ஆன் ஸ்க்ரீனில் இருக்கும்போது ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கில் எந்த அளவுக்கு பொறி தெரிக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட், ஆக்ஷன் மகேந்திரன் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஃபேமிலி ஸ்கிரிப்ட். அண்ட் கிட்டத்தட்ட 2 வருஷம் இவங்க எல்லாருமே சேர்ந்து உழைச்சிருக்காங்க. இதில் என்னுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இங்கே இருக்க அத்தனை பேருமே ராபர்ட் மாஸ்டருடைய இன்னொரு மிகப்பெரிய சப்போர்ட்னு சொல்லணும்னா கிஷோர், யூ ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் நேம் ரைட், விஜய் கார்த்திகேயன். விஜய் கார்த்திகேயன் ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சப்போர்ட்ஸ். சிவா அதே மாதிரி சாங் ஷூட் பண்ணும்போது கண்ணாடி ஒன்று போட்டுட்டு இருந்தாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னது தான் இன்னைக்கு வரைக்கும் கரெக்டில் நினைக்கிறேன். ஸோ ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சப்போர்ட்ஸ் ஃபார் தெம். அதே மாதிரி டிஓபி, இவ்வளோதான் இருக்கு எங்ககிட்ட எக்யூப்மெண்ட்டு, இவ்வளோதான் என்னால் லைட் ப்ரொவைட் பண்ண முடியும், நீ எடுத்தாகணும் அப்படின்னா இதுவே எனக்கு வேணாம்ப்பா நான் எடுக்கிறேன்ப்பான்னு சொல்கிற சித்தப்பு கிடையாது, மேப்ஸ் கிடையாது, ஆர் விஜய். ஸோ ஹீஸ் பீன் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பில்லர்ஸ் ஃபார் ராபர்ட் மாஸ்டர். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிஓபி இல்லைன்னா பட்ஜெட்டில் காஸ்ட் கட்டிங் பண்ணவே முடியாது. அது அதுக்கு இவர் வந்து மிகப்பெரிய காரணம். அ பிக் தேங்க்யூ ஃபார் தட். ஏன்னா நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது we all know it. I wish only the best for the film. Present media, thank you so much for being here. இங்க எல்லாருக்குமே வந்து தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. வழக்கம் போல நிக்ஸ், you are the rock star of this day. நிக்ஸ், thank you so much for your support as well. எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். thank you. ஜெய் ஹிந்த்.
இசையமைப்பாளர் இந்த இசை விழா நாயகன் அதிரடியான பாடல்கள் எல்லாரையும் ஆட்டம் போட வைக்கக்கூடிய பாடல்கள் ரிப்பீட் ஆடியன்ஸ் இங்கே கிரியேட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை சில வார்த்தைகள் பேச வைக்கிறேன். வெற்றி 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 ஜெயிக்கிறோம். ரொம்ப பேர் இன்னைக்கு வந்து குத்து சாங் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் என் குத்து சாங்க்கு விதை போட்டவர் அதே மாதிரி எஸ்கேடி பேரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். என் பேரை உருவாக்குனவர் எங்கள் டைரக்டர் ஏ வெங்கடேஷ் சார். ஏன்னா அவர் தான் வந்து குத்துன்னு படமே எடுத்தார். சார் எத்தின் பாட்டுன்னு கேட்டேன், மொத்தம் 6 பாட்டு குத்துன்னாரு. ஆக்சுவலாக சார் 6 குத்து பாட்டதுக்கா இல்லை குத்து பாட்டா சார்னு கேட்டேன், 6 குத்து தான்னாரு. அன்றைக்கி குத்துனது தான் இல்லை உண்மையாகவே அது அது நான் மைனஸாக சொல்ல, இங்கே பாட்டு கேட்கும் போது எல்லாரும் வந்து அந்த கைத்தட்டலோட துள்ளலோட இருக்கும்போது அந்த பெருமை எல்லாமே எங்கள் வெங்கடேஷ் சாருக்கு தான் போவோம். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். மனசார நல்லா எங்கள் வெங்கடேஷ் சார் நல்லா இருக்கணும்ட்டு நல்லா வேண்டிங்க. ஆக்சுவலாக நல்லா கரகோஷம் கொடுங்க அவருக்கு. ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு எங்கள் அப்பா மாதிரி நம்ம ராதாவி தத்து ராதாவி அப்பா ரொம்ப நன்றிங்கப்பா. உங்கள் முன்னாடிலாம் நாங்கள் பேசுறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்கப்பா. அப்புறம் எங்கள் மாஸ்டர் ஜாகுவாரானே ரொம்ப நன்றி. அப்புறம் ராபர்ட் மாஸ்டர் அப்பா மாஸ்டர் ரொம்ப நன்றிங்கப்பா. இது வந்து எங்கள் குடும்ப படம். ஆக்சுவலாக நான் வந்து தனித்தனியாக வந்து சொல்ல வந்து இதுதான் மாஸ்டர் வந்து ராபர்ட் மாஸ்டர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் படத்தில் வந்து ஆக்சுவலாக அவர் கேட்கவே இல்லை. நானே வந்து மாஸ்டர் நீங்கள் எதாவது டைரக்ட் பண்ணிங்கன்னா நான் மியூசிக் பண்ணுறேன்னு சொன்னேன். ஏன் நான் கரெக்டாக கேட்க வரேன் நீங்கள் வந்து சொல்கிறீங்க இன்னொன்னே இல்லை மாஸ்டர், மற்றவங்கன்னா வந்து நீங்கள் ஆட வச்சு அந்த பாட்டை ஹிட் பண்ணுவீங்க. நீங்கள் ஹீரோ நடிக்கும் பொழுது அந்த பாட்டு கன்ஃபார்மாக ஹிட் ஆகிடும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் போன படத்தில் வந்து சங்கி மங்கி பாட்டு வந்து ஹிட் ஆச்சு. அது வந்து ஐ திங்க் 5 lakh வியூவர்ஸ் இன்னும் போயின்னு இருக்கு அந்த பாட்டு. பெரிய பலத்த வெற்றி அந்த படமும் சரி அந்த பாட்டும். அந்த நேரத்தில் மாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். அந்த வரிசையில் இப்போது ரெண்டாவதாக நாங்கள் வந்து அராத்து அந்த படம் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு. நீங்கள் சாங் கேட்டிருப்பீங்க ரொம்ப நல்லது. மாஸ்டர் படமே நான் 3 படம் பண்ணுறேன். மாஸ்டரோட அண்ணன் மனோஜ் அவரோட படத்தில் வந்து ஒண்டி கொண்டி படம் பண்ணுறேன். அப்புறம் வந்து இது அட்டு அல்டி அல்டி படமும் போயின்ட்டுருக்கு. ஸோ அந்த நேரத்தில் ராபர்ட் மாஸ்டருக்கு அவங்க டீம் நம்ம கேமராமேன் சார் அப்புறம் வந்து நம்ம விஜய் கார்த்திக் ப்ரோ அப்புறம் எல்லா அசிஸ்டன்ஸுக்கும் எல்லாருக்குமே வந்து அப்புறம் வந்து ஹீரோயினுக்கும் அவங்களுக்கும் நீலிமா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. சேம் டைம் வந்து எப்போதுமே வந்து ஒரு கோவிலுக்கு மட்டும் நான் போகவே இல்லை. அது சென்னையில் தான் இருக்குது அந்த கோவில், ராமபுரத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் எம்ஜிஆர் ஐயா வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தேன் எங்கள் உண்மையான தம்பி ராமச்சந்திர அவருக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் உண்மையாக சொல்கிற உங்களுக்குள்ள பிளெஸ்ஸிங் வந்து கடவுளே உங்களுக்கு பிளஸ் பண்ணுவார் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த பேர் உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் சரி என்னடா இது ஒரு பிளெஸ்ஸிங் தான் இருக்குது பார்க்க சுமாராகவும் இருக்காருன்னு பார்த்தா பார்க்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மகாராஜா மாதிரியே இருக்கீங்க நீங்கள் ஆக்சுவலாக. ஸோ அவருக்கே இந்த அரங்கம் அதே ரொம்ப நல்ல கைத்தட்டு கொடுங்க ஆக்சுவலாக. இந்த அறத்து படத்தோட இன்னொரு புரொடியூசர் சிவா அவருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக பேசினார் ஆக்சுவலாக. அவருக்கு கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாட்டு வந்து இந்த படத்தில் வந்து பாட்டு வந்து ரொம்ப டிஃப்ரான சிங்கர்ஸ். அமெரிக்காலேருந்து ஒரு சிங்கர் வந்திருக்காரு, இன்னொரு சிங்கர் வந்து ஜப்பான்லேருந்து வந்திருக்காரு, இன்னொரு சிங்கர் வந்து கொஞ்சம் லாங்கு தான் ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லாம் ஒரே ஏரியா பழைய ஏரியா புளியந்தோப்புலேருந்து தான் வந்திருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இசையே அங்கே தான் இருக்குது. ஸோ அவங்கள வந்து எல்லோரையும் நான் மேடைக்கு அழைக்க போகிறேன். முக்கியமாக வந்து அடியை போடி பச்சை சிரிக்கை பாடின எங்கள் கானாக்கு மிகப்பெரிய புகழ் இருக்கிற சுதாகர் அவர்களை மேடைக்கு வருமா அழைக்கிறேன். நல்ல கரகோஷம் கொடுங்க அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி எங்களுக்கு மிகப்பெரிய பாட்டு பாடின சங்கி மங்கி பாட்டு பாடின குணா தான் வந்து நக்காளிக்கு 4 கால் பாடியிருக்காரு. மேடைக்கு வாங்க குணா, வாங்க. தேங்க்ஸ் குணா. அப்புறம் வந்து கொம்பு வச்ச சிங்கண்டா அந்த சாங் சூப்பராக இருந்தது. வரிகளும் சரி
பாடுனதும் சரி. மைக்கேல் அவர்களை மேடைக்கு வரமா அழைக்கிறோம். மைக்கேல், மைக்கேல் வரலையா? பார்த்தேன் நான் ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தார் ஆக்டலா. டேனி மட்டும் வந்திருக்காரு. மெயினாக வந்து பாடுந்ததோட இந்த பாட்டுக்கு வந்து வரிகள் ரொம்ப முக்கியம். டேனி அவர்களுக்கு அதிரம் நல்ல அதிர மாதிரி கரவசம் பண்ணுங்க. அப்புறம் வந்து இந்த படத்தோட தீம் சாங் பாடின நம்ம ஹைடு கார்த்திக் அவர்களை மேடம் வர மாதிரி அழைக்கிறோம். வாங்க. இந்த பாட்டு வந்து எல்லாமே வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த பாட்டு வந்து தீம் சாங் வந்து கார்த்திக் அவர் தான் எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக விஜய் கார்த்திக் தான் எழுதியிருக்காரு. முக்கியமாக மூணு சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். படத்தில் மொத்தம் நாலு பாட்டு இருக்குது. ஆக்சுவலாக தீம் சாங் ஒன்று அஞ்சு கார்த்திக் சொல்லிட்டு. ஸோ அப்போ நாலாவது பாட்டு யார் பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? கெஸ் பண்ணுங்க. பாலா ராபர்ட் மாஸ்டர் தான் பாட்டிருக்காரு. வாங்க மாஸ்டர், நீங்களா? ஸோ மொத்தமாக நாங்கள் சிங்கர்ஸ்லாம் ஒன்றா நிற்கிறோம். நல்ல ஒரு கரகாட்சி கொடுங்க. இப்போ நின்றுறோம் ஃபஸ்ட்டு. வாங்க. மகி ப்ரோக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப நல்லா பேசுனீங்க ப்ரோ. எல்லாருக்கும் நன்றி. நம்ம ஹீரோ தேங்க்ஸ் ப்ரோ, அவருக்கும் ரொம்ப நன்றி. குணா வந்து எல்லாமே நைட்டு போகும்போது தான் செக்கிங் இருக்கும். பைக்கில் போகும்போது காலைல வரும்போதே பயந்து தான் வந்துட்டு இருக்காரு ஆக்சுவலாக. ஸோ இந்த அராத்து படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாமலை இருந்து வேண்டிக் கொண்டு நீங்களும் நல்லா ப்ரே பண்ணிங்க. இந்த படம் நல்லா ஓடணும்னு சொல்லிட்டு. ஸோ வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த இந்த ஷோக்கு மிகப்பெரிய காரணம் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், நீங்கள் கை தட்டணும், எங்கள் அண்ணன் நிக்கில் முருகன் தான். கண்டிப்பாக அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. நன்றிண்ணே, தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அராத்து திரைப்படத்திற்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனை ரொம்ப விறுவிறுப்பாக நடத்தி கொடுத்த மேனேஜர் சரவணன் அவர்களையும் டாக்டர் ஷெரீஃப் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக பேசுவதற்காக ஆக்டர் அண்ட் டிரெக்டர் மதுமோகன் அவர்களை அழைக்கிறேன். சில வார்த்தைகள் பேசுவதற்காக ஆக்டர் மதுமோகன் டான்ஸ் எப்பவுமே கொடுக்கக்கூடிய மாஸ்டர். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கூடவே ஸ்ரீகாந்த் தேவா சார் அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல என்டர்டெய்னர், ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல என்டர்டெய்னர், விதவிதமான கெட்டப், மாஸ்டர் ஆன் ஆக்ஷன் அகைன்னு சொல்லுவேன். ஸோ மரணம் மாச மரணமாக டிரெக்டர் கர் ஆக்டராக ராபர்ட் சார் வெயிட்டிங். ஸோ சில வார்த்தைகள் நீங்கள் இந்த தருணத்தில் பேசணும் நிச்சயமாக. எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் மேடையில் இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம்ண்ணே. ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி என் மேலே இப்போ லவ்னால தான் வந்து இப்போ வந்திருக்காங்க. டைம் வேறு ஆகிடுச்சு. அண்ணன் மாதிரி எப்பப்போ வாட்சை பார்த்துட்டு அப்படியே தலை தெரிவிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு பக்கு பக்கு அடிச்சுட்டு இருக்கு. ஸோ மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். அப்புறம் நான் கூப்பிட்டோன்னே ஊ எந்தெந்த ஊர்லேருந்தோ என்னோடய ரசிகர் அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி வந்ததுக்கு. இந்த படம் அராத்தை பற்றி டைரக்டராக என்ன சொல்லணும்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஏன்னா அப்பா சொல்லியிருக்கு, அப்பா வார்த்தை சொல்லுவார் நினச்சே சொல்லலை. அப்பா எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. டான்ஸு, ஃபைட்டு, காரு எல்லாம் சின்ன வயசில் ஆக்சுவலி பன்னெண்டு வயசுக்குள்ளே கற்றுக்கிட்டேன். ஆனால் மீன் என்ன பண்ணிட்டார், படிப்பு சொல்ல கூட மறந்துட்டார். அடப்பாவி இதை மறந்துட்டேனே, வடிவ சொல்லல தண்டருக்கு தலைக்கு கொண்டே மறந்துட்டேனே, அந்த மாதிரி மெயினான பாட்டை விட்டுட்டார். ஐயோ, சரி நான் கூழ்ச்சி மாஸ்டர் கூட அப்படியே அவர் தான் என்னோடய அடுத்தது. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அவர் தான், கே பாலச்சந்த் சார் எல்லாரும் ஒரே ஈக்குவல் தான். ஜெயந்த் மாஸ்டர் கொடுக்கும்போது ஜாலியாக இருந்துட்டோம். கூல் ஜெயந்த் மாஸ்டர்னால அப்படியே ஆட சொல்லுவார், ஆடிடுவேன், இப்படிலாம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. மாஸ்டர் ஆனோம்னு ஒரு கட்டத்தில் மாஸ்டர் என்ன லென்ஸ் வைக்கணும், லென்ஸா அண்ணா குறையும் சரிங்க சொல்லிட்டு என்னோட சீனியர்லாம் எனக்கு கூட அஸ்டண்டாக இருந்தாங்க. அப்போ கூப்பிட்டு டே லென்ஸ் என்னடா, டே லென்ஸாக சொல்கிறேன், 100 frames ஏதாவது ஏதாவது சொல்கிறேன், சரி வாடா, இல்லை இல்லை இப்படி இப்படி அப்படி சொல்லி வளர்ந்தேன். அதை கற்றுக்கிட்டேன், அப்பா சொன்னால் அதையும் ஸ்பீடாக கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் மாஸ்டர் ஆகிட்டு நல்லபடி போயிட்டுருக்கு டான்ஸ்லேயும் சரி அப்படி. அப்போது சரி படம் பண்ணலாம் சொல்லிட்டு படம் பண்ணுனா ஸ்கிரிப்ட் உட்காரணும், எழுதணும், லொட்டு லெஸ்கில் அங்கே தெரியுது. அப்புறம் நம்ம இவன் குடி, சாரி குடி, சாரி எனக்கு உண்மையில் இன்னொரு பழக்கம் இருக்குது, எனக்கு பேர் எனக்கு ஞாபகம் வச்சுக்க தெரியாது. மோஸ்ட்லி டார்லிங்னு கூப்பிட்டுருவேன், இல்லைனா அவனுக்கு பட்ட பேர் வச்சுருவேன். ஸோ அவனுக்கு வந்து குடின்னு வச்சுருக்கேன், காஸ்டியூமருக்கு வந்து ஆட்டோன்னு வச்சுருக்கேன். இன்னொரு கேரக்டர் கேட் வந்தான் பார்த்தீங்களா, அவன் பேர் வளையல். இப்படி இப்படி நான் ஒரு பேர் வச்சுருப்பேன். ஸோ இது எப்படி இது கதை எழுதுனா ஒரு ஒரு வருஷம் ரூம் போட்டு அப்போல்லாம் கிடையாது,
இன்னும் ஒரு ரெண்டு நாள் கூட கிடையாது இந்த கதை எழுதுறது. மைண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். படம் பண்ணலாம். படம் பண்ணலாமா மாஸ்டர்? ஸ்கிரிப்ட் இருக்குது மாஸ்டர், டைலாக் இருக்குது, அது எல்லாமே இருக்கு. இல்லை எல்லாம் ஏன்னா நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம், நிறைய டிஸ்கஷனில் போய் உட்காந்துருக்கேன் சில டைரக்டரோடலாம். ரூமில் எழுதுனது ஸ்பாட்டில் இருக்காது, அப்போ எதுக்கு தான் எழுதணும்? அது அவங்களோட இது எனக்கு தெரியல. நான் யோசித்தேன், ஓகே நம்ம படிக்கல, ஆண்டர் கொடுத்த அப்பா கொடுத்த ஒரு அறிவுலாம் இருக்குது, அதை அதில் ஏற்றிட்டு ஸ்பாட்டில் போயிட்டு நீலிமா கூட கேட்கும். வந்தோடனே மாஸ்டர் அண்ணா என்ன டைலாக்கு இருமா யோசிக்கிறேன் இரு கொஞ்சம் இன்னும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்தார், ரொம்ப ரொம்ப லேட்டெலாம் ஆகாது. ஸோ அப்படியே ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சது தான். ஆக்ஷன் எதுக்கு பண்ணேன்னா ராபர்ட் ஆடுவான்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆக்ஷனும் பண்ண முடியும், காமெடியும் பண்ண முடியும் சொல்லிட்டு இந்த படத்தில் எழுதியிருக்கோம். இது முழுக்க முழுக்க சப்போர்ட் வந்து என் கூட இருக்க எல்லா டீம் தான், டீம் ஒர்க் தான். அந்த சின்ன வயசில் ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு வயசில் வந்து போலியோட்ட கை ரைட்டு கால் வந்து விழுந்துருச்சு. இது வந்து எங்கள் டான்ஸர்ஸ் நிறைய பேர் தெரியும், சீனியர்ஸ் டான்ஸர்ஸ்லாம் தெரியும். இந்த கால் விழுந்துடும். எங்கள் அப்பா வந்து மொத்தம் நாங்கள் அஞ்சு பேர், ரெண்டு அக்காங்க ரெண்டு அண்ணங்க நான் கடைசி, அதில் நடுவில் இருக்கிறது தான் மனோஜ். பிரதீப் வரல, பிஸியாக ஊரில் இருக்கார், மோஸ்ட்லி அக்கா இங்கே வரமாட்டாங்க. ஸோ எனக்கு விழுந்தோம். எங்கள் அப்பாவுக்கு வந்து கடைக்குட்டி தானே, ஜாலியாக இருக்கணும், துள்ளிட்டு ஆகணும்னு ஆசைப்படுவார். எனக்கு கால் வந்து தெரிஞ்சோன்னா ஆள் மனுஷனை உடஞ்சி போயிட்டார். ஐயோ இவனை தானே நான் பெருசாக எதிர்பார்த்தேன், இப்படி கால் டோட்டலாக ரைட் கால் காலி. அப்புறம் ஒரு விஸ்வநாத டாக்டர் சொல்லிட்டு, நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருக்க விஸ்வநாத டாக்டர் சொல்லிட்டு அமெரிக்கா டாக்டர் இங்கே தான் இருக்கார், அவர்கிட்ட இந்த மாதிரி என் பையங்க அப்படி பண்ணுங்கன்னு காலை பார்த்தாரு. இல்லை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போவே வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் 5 லட்சம் அப்போது அது பெரிய விஷயம்ல. அப்போது எங்கள் அப்பா பெரிய பணக்காரலாம் கிடையாது, அவரும் என்ன மாதிரி ஆடி சம்பாதிச்ச காசு தான் அது. ஸோ அதில் வச்சு என்னை ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு ஒரு வருஷம் ரெடி பண்ணிவிட்டு டாக்டர் எப்போ போல படத்தில் வர மாதிரியே, சாரி பையன் வந்து காலை அப்படி ஊனி நடப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் நடக்க முடியும், அவ்வளோதான் என்ன முடியும், காலை அவ்வளோதான் காப்பாற்ற முடிஞ்சதுன்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா பயமாக அழுதார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட முயற்சி அது நான் பார்த்தேன். ஏன்னா ஆஸ்பத்திரியில் பார்க்க முடியல, ஊசி போட்டு படுக்க வச்சுருவாங்க, எனக்கு ஒன்றும் புரியல தெரியல. ஆனால் என் கண்ணுக்கு எதில் பார்த்தா எங்கள் அப்பா வந்து தண்ணிக்கு கொண்டு போய் இந்த பீச் இந்த கடலோரம் இருக்கு, நிறைய பேர் குழந்தைங்களை அது மாதிரி வீக்காக இருந்துச்சு, கால் வீக்காக இருந்தால் அது பண்ணலாம். ஸோ கடலோரம் அந்த தண்ணியை நல்லா நோண்டி இவ்வளோ தூரம் உள்ளே இறக்கிடுவார். ஒரு ஹாஃப் அன் அவர் 1 hour அப்படி உள்ள அப்படியே ரத்தம் கெட்டு அப்படி ஆகிடும். மறுபடி வீட்டுக்கு கொண்டு வந்து எண்ணெய் தேய்ச்சி, அவரும் எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் தான், அம்மாவும் அப்பாவுக்கு இதில் போட்டி ரெண்டு பேருக்கும், நீ என்னென்ன பார்த்துடலாம் கால் ரெடி பண்ணுறதுல. ஸோ ரெடி பண்ணி திடீர்னு பார்த்தீங்கன்னா கால் எனக்கு தெரியாது ரெடி ஆகிடுச்சு, பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டேன். அதில் ரெடியாலே ஆடுற படம் தான் வந்து அழகன் பாலச்சந்திர சார் படத்தில், அதில் ஆட ஆரம்பித்தேன். ஸோ அது ஃபஸ்ட்டு டேங்க்ஸ் எங்கள் அப்பா அம்மா, அந்த முயற்சி இல்லைன்னா டாக்டர் கூட கை விட்டார், எங்கள் அம்மா கை விடல, சூப்பர், அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய டேங்க்ஸ். ஸோ அப்படி போயிட்டு லைஃப் அப்படியே ஹாப்பியாக போயிட்டு டான்ஸர் ஆகிட்டு மாஸ்டர் ஆகிட்டு நம்ம தான் ஜக்கி ஜக்கி ஓகே இருக்கிற 4 மாதத்தில் நம்மளும் ஒரு மாஸ்டர் நிற்கிறோம் அப்படிலாம் போயிட்டு போது, திடீர்னு பார்த்தா ஒரு ஷோவில் ஒரு 24 அடியிலேருந்து கீழே நான் டான்ஸ் ஆடும்போதே குதிச்சு பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு பெரிய சூப்பர் மேன் மாதிரி குதித்தேன், அதே ரைட் கால் உடஞ்சிருச்சு. வீக் ஆகிக்கு அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ரெடி பண்ண காலை நானே எகிரி விட்டு உடச்சிட்டேன். இப்போது ஃபுல் ட்விஸ்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுவேன் எனக்கு ஒன்றும் புரியல, அம்மா அப்பா வந்து அழுகுறாங்க. எனக்கு என்னென்னா ஐயோ உடஞ்ச கல்ல உடஞ்சி போச்சு சொல், அதுதான் நீ நினச்சதான் நடக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு உடஞ்சி போயிருந்தேன். அம்மா அப்பா வயசாகிடுச்சு கொஞ்சம், அப்போ வேறு மாதிரி இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் வயசானா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு துணையாக வர்றது வந்து நம்ம பொண்டாட்டி பிரியா. அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, நம்மளை ஊக்கம் கொடுத்து ஆனால் அப்போ ஒரு ஆள் சொல்லிட்டார், பிளைட் வைக்கக்கூடாது காலில், பிளைட் வச்சா என் பையனுக்கு செட் ஆகாது, நீங்கள் அப்படியே மாவு கட்டு போட்டு விட்டுருங்க சொல்லிட்டு. அவனும் ஒரு மாவு கட்டு போட்டு கால் தூக்கி வச்சுட்டான் 3 மாதம் அப்படியே. ஸோ இவங்க வந்து சாப்பாடு விட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணும்போது என்னை வந்து மைண்டை மாற்றுறது ஒய்ஃப் தான், இல்லைங்க நீங்கள் வந்து நல்லா ஆயிடுவீங்க திரும்ப தெம்பா இருங்க சொல்லிட்டு அந்த ஒரு 4 மாதம் ஃபஸ்ட்டாக கஷ்டம் சீரியஸாக. தேங்க்யூ பிரியா. ஸோ ரொம்ப அது அந்த கட்டை எடுத்துகிட்டு இவங்க கொடுத்த அந்த ஊக்கம், அந்த 4 மாதம் கொடுத்த ஊக்கம் தான் அதுக்கப்புறம் சிலம்பாட்டம் எப்படி ஆனால் பார்த்தீங்களா, டோட்டல் வேற மாதிரி ஆகிட்டேன், கீழே போட்டு பிளாண்ட் ஆரம்பிச்சிட்டேன், இன்னும் பயமாக ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இவங்க இப்போ 2வது பாட்டு வந்துட்டாங்க, இப்போ 3வது பாட்டு நான் டைரக்டர் ப்ரொடியூசர் ஆகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக உடஞ்சி போய் உட்காந்துருக்கேன். ஆட என்னடா, ஒரு படம் எடுத்துட்டோம், எல்லா இதுவும் காசு எடுத்து போட்டாச்சு, படம் பாதியில் நிற்கிது, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லும்போது தான் என் கூட இருக்க அவனை எல்லா லிஸ்ட்டையும் சேர்ப்பது சொன்னேன்ல ரமேஷ்னு, அவன் பாடி கார்டு அஸ்டண்ட்டு கிஸ்டண்ட் எல்லாத்தையும் சேர்த்துருவேன். அவன் வந்து என்ன மச்சார், இல்லைடா கையில் காசு இல்லை எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், பேங்க்ல இருந்து எடுத்தாச்சு, வைஃபோட நகையெல்லாம் வச்சாச்சு, என்ன பண்ணலாம். அப்போது அறிமுகப்படுத்த வச்சு தான் நம்ம ப்ரொடியூசர் பேர்னடா ப்ரொடியூசர் சாரி அல்ல சீரியஸாக அவனை எப்படி கூடுவேன் அவன் தெரியும், நான் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் கூடுவேன். ப்ரொடியூசர் வந்து அறிமுகப்படுத்தினாப்புல அந்த பையன் சின்னதாக தான் ஒரு பேமெண்ட் கொண்டாப்புல பார்த்தா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டா தான் லவ், அவன் சொன்னால லவ் ஜாஸ்தி அவனுக்கு, எங்கள் டீம்லேயும் லவ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. முயற்சி பண்ணி போட்டு அப்புறம் அன்புன்னு ஒரு கேரக்டர் உள்ளே வந்தாப்பில். ஸோ நிறைய கேரக்டர் ஹெல்ப், விஜய்லாம் எனக்கு வந்து கேமராமேன் விஜய்லாம் எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம்.
ஸோ அவங்க இவங்க சொன்ன மாதிரி தான், நீலிமா சொன்ன மாதிரி அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ ஒரு லோ குவாலிட்டியில் ஹை பட்ஜெட் மாதிரி ஏன்னா எனக்கு தெரியும் இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்துருக்கோமே. ஸோ பண்ணி 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 இப்போ இந்த டீம் ஒன்று சேர்ந்தாங்க பார்த்தீங்களா, என்னோடய டீம் எனக்கு சப்போர்ட், என்னோடய ஃபேன்ஸ் ஆகட்டும் இந்த டீமு இந்த படத்தை முடிக்க வச்சு இன்றைக்கி இந்த வெற்றி விழாவில் பாடலுக்கு வந்து நின்றுருக்க நிலைமை கொண்டு விட்டாங்க. ஸோ மூணு பேர், அம்மா ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸு, இந்த மூணு பேர் அப்படியே சூப்பர் தான், கிரேட். ஸோ இந்த படத்தை முடித்தாச்சு. மகி, மகேந்திரை பற்றி சொல்லணுன்னா ஒரு கேரக்டர் இருக்குடா, எப்படா கேட்குறது, என் ஸ்டூடெண்ட் தான், என்னென்னாலும் அவனுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, எப்படா கேட்குறது சொல்லும்போது அவன் ஒரு தான் ஃபோன் பண்ணி கேட்டேன், மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து பண்ணித்தரேன்னு. வந்தான், ரெண்டு நாள் தான் பண்ணுமா, ஒரே நாளா முடிஞ்சிட்டு மாஸ்டர் அடுத்தது இப்போ முடிஞ்சிடுச்சுடா, இல்லை சின்ன கேட்ட சொன்னீங்க சின்ன நாள் சொல்லவே இல்லையே, ஏன்னா இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா போல. இல்லைடா தப்பிச்சுட்டு, அதே மாதிரி நீலிமா கதையே தான், பட் நீலிமாக்கு சாங் இருக்குது, ஒரு சீன்ஸ் இருக்குது, நீலிமா நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி போயிடுச்சு. இல்லை படத்துலேயே வச்சுருப்பேன், புடிசர் படத்தில் நடிச்சிருக்கனால புடிசு வந்தது அண்ணா கீழே ஒரு பொம்பளை வந்திருக்கேண்ணே பயமாக இருக்குண்ணே எனக்கு, நீங்கள் வந்து பேசுங்கண்ணே. ஏன்டா அவங்கள பார்க்க சீரியல் வெளி மாதிரி இருக்கா, உங்களை பார்க்க சினிமா வெளி மாதிரி இருக்கா, ரெண்டு பேர் பேசுகிறது தான் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லுவாப்பில். ஸோ அதிலே சேர்த்துட்டோம். ஸோ நீலிமாக்கு ரொம்ப தேங்க்ஸு, மகி ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் படத்தில் வில்லன் ரொம்ப முக்கியம்ல, ஒரு ஹீரோனு இருந்தால் வில்லன் கம்பல்சரி இருக்கணும், அதுக்கு யாரை போடலான்னு சொல்லும் போது தான் இன்னொரு கேமராமேன் ஆக்சுவலி டாலிங் உன் பேருடா வினித், வினித்துக்கு வந்து அறிமுகம் கொண்டு போய்ட்டு பில்லியட்ஸில் பேசிவிட்டு சரி கேட்பேன், ஆள் பார்த்தா சரியான ஹைட்டு நம்ம கொஞ்சம் ஷார்ட் இல்லை ஹைட்டு எனக்கு இந்த இது பிடிக்கும், யார் நம்ம அவன் சொல்லுவோம் குற நம்ம நடிப்பில் காண்டிடுவோம் சொல்லிட்டு கேட்டேன், கொஞ்சம் பயந்தான் கேட்டேன், ஏன்னா தாத்தா வந்து பெரிய ஹீரோ இவர் பண்ணுவார் விட்டு விட்டு உடனே ஓகே சொல்லிட்டார். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் எல்லாம் சொல்கிற மாதிரி இந்த இன்னைக்கு வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை இன்றைக்குமே என்னோடய ஹீரோ, ஏன்னா டான்ஸ் மாஸ்டருக்கு பெரிய பேக் போனு மியூசிக் டைரக்டர் தான், அது என்றைக்கும் எங்கள் ஸ்ரீ அண்ணன் தான். என் நம்ம உண்மையாக நீங்கள் பாருங்கள் பாட்டு வந்து நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சுவாரஸ்யமே இருக்காது, அந்த சவுண்டு கேட்டால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அண்ணன். எங்கள் அடுத்த இன்னொரு அண்ணன் நீங்கள் அதில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்புறம் இன்றைக்கி யாரை கூப்பிடலாம், இந்த மாதிரி ஆடியிலாச்சு வந்துருச்சு யாரை கூப்பிடலாம் சொல்லிட்டு நிக்கில்கிட்ட அண்ணன்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்குறேன், நோ இந்த மாதிரி ஆடியிலாச்சு பண்ண போகிறேன் என்ன பண்ணலாம், யார் சீஃப் கெஸ்ட்டு அப்படி கேட்டார். சீஃப் கெஸ்ட்டா அண்ணா, இல்லைண்ணே நான் இந்த மாதிரி வைக்கிறேண்ணே, நம்ம ராதிரி அண்ணன் வருவார் இவங்களாம் வராங்க, அவங்களாம் உன்னோட இது உனக்கு நல்லா இருக்கணும் வாழ்த்தி சொல்லி வராங்க, அவங்களாம் ஓகே வராங்க, யாராவது யாரும் பெருசாக யாரும் வரணும், பெருசாவா பெருசாக எங்கள் ஸ்ரீ அண்ணன் மட்டும்தான் இருக்காரு அவர் தான் கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணிருப்பேன். எங்கள் அப்பா சொன்னார், இல்லை ராவிட்ட நீ இவ்வளோ துணிச்சலாக பண்ணிட்டு இந்த இதுக்கு நீயே ஹீரோ வந்துடு, ஏன்னா அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், என்ன எல்லா ஹீரோ பிஸி. அதே மாதிரி சொன்னோம் நம்ம விஜய் சேதுபதி போய் கேட்டேன், கண்டிப்பாக அண்ணன் ஊரில் இல்லை, அவர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு, ராபர்ட் மாஸ்டர் தப்பாக சேர்ந்து கண்டிப்பாக வந்திருப்பேன். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் விஜய் சேதுபதிக்கு, இங்கே வந்த எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி, ஏன்னா நான் நிறைய பேச வேணாம், ஏன்னா ஒரு ஒரு பேச்சுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு தான் ஆக்சுவலி வந்தேன் அந்த பேச்சுக்காக வெயிட்டிங். ஸோ எல்லாரும் இந்த வாழ்த்துன்னு சொல்லிட்டு நான் நன்றி ரொம்ப நன்றி. ஆக பிரசிடென்ட் ப்ரொடியூசர்ஸ் கில் ஜாகுவார் தங்க மாஸ்டர் அவர்களை வாழ்த்துரை கூறியிருக்கிறேன். அராத்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, ட்ரெய்லர் பார்க்கும்போது அது கொடி கட்டி பறந்துச்சு, இந்த படம் ஓடலனா இந்த படம் ஓடணுங்கிற மாதிரி அப்படி ஒரு அராத்து தனமான படம். எல்லாருமே நடிப்பில் பிச்சு உதறி இருக்கீங்க, குறிப்பாக அந்த அராத்து வந்து ராமச்சந்திரன் தான் அவர் தான் வாங்கினார் என்கிட்ட வந்து, ரொம்ப கஷ்டப்பட்டு அது வேறு எங்கேயோ இருந்ததுலாம் கேட்டுக்கிட்டு எம்ஜிஆர் பேரப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரீயாக கொடுத்தார், அவர் டைட்டிலே அந்த மாதிரி அவர் படம் எடுக்கிறத விட்டுச்சு அவர் கொடுத்தாரு. அது இந்த நேரத்தில் அவங்களுக்கு சொல்கிறேன், ராமச்சந்திரன் அவர்களுக்கு வந்து சொல்கிறேன். அதே மாதிரி ராபர்ட் மாஸ்டர் வந்து ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, அதில் கூட நான் கூட நடிச்சிருந்தேன், அதுவும் ரொம்ப பிரமாதமாக அவர் வந்து ரொம்ப ஈஸியாக தான் எல்லாமே எடுத்துக்குவார். ஏன்னா அவர் இவ்வளோ குழந்தையிலேருந்து எனக்கு தெரியும், ஏன்னா அவங்க அப்பா எங்கள் வீட்டு நான் இருக்கிற பக்கத்தில் அவங்க இருந்தாங்க, நானும் பக்கத்தில் இருந்தேன், அப்போவுமே சின்ன பையனாக வருவார் அவர். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முரட்டுத்தனமான ஒரு அடித்தடி ஹீரோவாக மிக பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க நீங்கள், அந்த கொம்பு வச்ச சிங்கம்லாம் சான்ஸே இல்லை. இந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்பது நான் கேட்டேன், தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு சாங் அது. அப்பா பிரமாதம் எல்லாத்துக்கும் மேலே நண்பர்கள் பாருங்கள், எல்லாரும் பிளாக் ட்ரெஸ் போட்டு உங்களுக்காக உயிரை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்க அந்த நண்பர்கள், அந்த நண்பர்களுக்கு ஓங்கி ஒரு கைத்தட்டு கொடுங்க, ஏன்னா இந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் சொந்தம் இருப்பாங்க பந்தம் இருப்பாங்க, ஆனால் நண்பர்கள் நீங்கள் நிறையா சேர்த்து வச்சுருக்கீங்க, இது உங்கள் வெற்றியின் முதல் படிக்கட்டில் உச்சத்தின் படிக்கட்டு,
அதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் இன்னும் உச்சத்துக்கு போய்கிட்டே இருப்பீங்க, எந்த விதமான மாற்றுக்கிறதும் இதில் இருக்கவே இருக்காது. நீங்கள் நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வந்து டான்ஸு மாஸ்டர் விடணும் போ அது எனக்கு தெரியல, ஆனால் திருப்பி நடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய நம்பர் ஒன் ஹீரோ தமிழ்நாட்டில். ஏன்னா அந்த கொஞ்சம் கொம்பு வச்ச சிங்கம் உங்களை அப்படி கொண்டு நிறுத்தும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழனுக்கு உணர்வு ஜாஸ்தி வந்துருச்சு. அவன் வந்து இன்றைக்கி வந்து அந்த பாட்டுக்கு எப்படி கைத்தட்டான் சார், ஒரு ரெண்டு பேரும் ரெண்டு வரி பாடி கொஞ்சம் டான்ஸ் ஆடுங்க சார் அந்த கொம்போஜர் சிங்கத்துக்கு. ப்ளீஸ் வாங்க சார், சார் ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாரும் எல்லாம் கைத்தடுங்க வாங்க ப்ளீஸ் சார். நீங்கள் ஆடணும், சரி பாடுங்க பாடுங்க. ஹலோ கொம்பு வச்ச சிங்கண்டா யாருக்குமே பதுங்கல, வீரமான தமிழண்டா முதுவ காட்டி முளைக்கல, கோடி ரூபாய் விவசாயி வேலைக்கு அமெரிக்காவை கழிஞ்சு போச்சு அப்துல் கலாம் மூளைக்கு. தமிழம் பிறந்தது ஆதியில படிச்சா போயிடுவ பாடையில, எவனோட உதவியும் தேவையில்லை. கொம்பு வச்ச சிங்கண்டா யாருக்குமே அடங்கல, கோபமான தமிழ்டா முதுவ தாக்கி உடைக்கல, ஓடிப்பானோ இடாகாது விவசாயி வேலைக்கு, அமெரிக்காவை ஆடி போச்சு அப்துல் கலாம் மூளைக்கு. நன்றி நன்றி சார். இந்த பாட்டு ஒன்ஸ் மோர் கேட்டேன் பரவாயில்ல, இங்கே பாட்டு ஒன்ஸ் மோர் ஆயிடுச்சு, நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷம். இந்த கிஷோர், கிஷோர் இவரையும் நான் அவங்க அப்பா பார்க்கும்போது குழந்தையாக பார்த்தேன். அவங்க அப்பா சிங்கப்பூரில் தான் பெரிய தொழில் அதிபர். அவர் குழந்தையாக பார்த்தேன், பா திடீர்னு வந்து நான் ஹீரோ அப்படின்ட்டு வந்து நிற்கிறேன் ஆஃபீஸில். ஆனால் பார்த்தா அவ்வளோ பெரிய ஆளாகிட்டு வழுக்கெல்லாம் வளர்ந்து போச்சு, என்னோடய வயசு ஆகி போச்சு, நிறையா சிந்திக்கிறான் அதான், வேறு ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, வணக்கம், வாழ்த்துக்கள் பா, நல்லா பண்ணியிருக்கா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து நிறையா பேர், ஜீவா ஜீவா வந்து மிகப்பெரிய கேமராமேனு, விஜய் இவனும் கேமராமேனு எனக்கு இவ்வளோ குழந்தையாக தெரியும். எங்கள் வீட்டில் வெங்கீஸ்வரத்து பக்கத்தில் அவங்க அப்பா இருந்தாங்க, அவங்க அப்பா காலத்துலேருந்து தெரியும். படம் பார்த்தா அவன் பெரிய கேமராமேன் ஆகிட்டான். நிறையா ஒர்க்கு நான் ஏற்கனவே இன்னொரு படம் பார்த்தேன், அந்த படத்துல மிகப்பிரமாதமான ஒர்க் பண்ணியிருக்காப்புல, இந்த படத்துல மிகப்பிரமாதமான ஒர்க் பண்ணியிருக்காப்புல, நிச்சயமாக உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஏன்னா கர்ணன் மாதிரி உடம்பு அப்படி வச்சுருக்கா, அதே மாதிரி கேமரா தூக்கிட்டு அவர் யாரும் சொன்னாங்க கேமரா வண்டியில் தூக்கிட்டு போயிட்டு இருந்தார் அப்படின்னு ராம் சொன்னா இல்லையா, அதான் கேமராமேன் கரண் சார் அப்படி தான் போகிறேன். நான் கரண் சார் படம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீனும் இருக்கா, நிச்சயமாக நீனும் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான், ஒரு ஒன்று மாற்று கருத்து கிடையாது. அப்புறம் ராம் வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக இருக்கார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் மாதிரி. ஏன்னா என்னை கூப்பிட்டு வந்து சினிமாவில் அழைச்சி என்னை சினிமாவுக்கு விட்டது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவங்க பேரன் இன்னைக்கு சினிமாவுக்கு வந்திருக்காரு. எங்களால் இந்த தமிழ் மக்களே உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா தமிழரோட ஒவ்வொரு நாடி நரம்பிலும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆருங்கிற உள்ளம் இருக்கு எல்லாருக்கும். நீங்கள் அந்த தாடியை மட்டும் நிறையா வளர்க்காதீங்க, அப்பா தாத்தா மாதிரி தாடி கம்மி பண்ணிக்கிங்க. தாத்தா தாடியாக வைக்க மாட்டாங்க, ஏன்னா அழகன் இல்லையா, நீங்களும் அந்த அழகை அந்த தாடி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஒரு அமிதாப் பச்சன் மாதிரி இந்தியா லெவலில் நீங்கள் ஹீரோ வருவீங்க. எழுதி வச்சுங்க, இந்தியா லெவலில் எழுதி வச்சுங்க, வருவீங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, உடம்ப கரெக்டாக வச்சுங்க. ஏன்னா நான் வந்து தலைவர் வீட்டில் 3 வருஷம் இருக்கும்போது அவர் எத்தனை மணிக்கு எழுந்து எக்ஸசைஸ் பண்ணுவாருங்க எனக்கு தெரியும். நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருங்க, அதே வீட்டில் இருக்கீங்க, அந்த கூடத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு கிடைச்ச லக்கு உலகத்தில் யாருக்குமே கிடச்சிருக்காது. நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கணும். உங்கள் அம்மா வந்திருக்காங்க, உங்கள் அம்மாவுக்கும் எனக்கு என்னோடய மானசீகமான வாழ்த்துக்கள்மா. ஏன்னா வந்து அம்மாவுக்கு ஒரு கைத்தட்டுங்க, ஏன்னா ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து ராபர்ட் சார் அவங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் மேடைக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அம்மா கொஞ்சம் மேலே வாங்க, நீங்கள் வாங்க வாங்க சார், ஹீரோ சார் வாங்க, நீங்கள் தான் இந்த 3 தெய்வங்களுக்கு ஓங்கி